இன்றைக்கி ஆன்மீக இல்லை அதாவது எதிரியக்கூடிய நண்பராக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூக்ஷமங்கள்லாம் நம்ம சித்தர்கள் ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் மனோ சக்திக்கு இருக்கக்கூடிய சக்தி உலகத்தில் பெரும் சக்தின்னு சொல்லுவாங்க அந்த மனதை கொண்டு எதையும் ஆள முடியும் ஆமாம் மைண்டுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது ஒரு ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்கார் ஒரு பெரிய தீவுக்கு போயிருக்கார் அந்த தீவுக்கு போன உடனே பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த தீவில் எல்லாரும் வரவேற்றாங்க ஆஹா நம்ம ராஜா நம்ம ராஜா நம்ம ராஜான்னு சொல்லி எல்லாரும் வரவேற்றிருக்காங்க அந்த தீவில் வந்து எல்லாரும் அவரை போட்டு அவருக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் சொன்னார் இவர் இன்னும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது இன்னும் உங்களை நீங்களாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தீவில் காட்டு வாசிகளாக இருக்கீங்க இன்னும் உங்களோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் இன்னும் இருக்காங்களான்னு கேட்டோன்னே அவர் சொல்லியிருக்க இருந்து ஒரு இத்தனை மைல் கடந்து நீங்கள் போனீங்கன்னா எங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்காங்க இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இவர் விடைபெற்றுட்டு பெற்றுட்டு போகிறாரு ஐந்து நாள் ஆறு நாள் பிரயாணம் பண்ணி ஏழு நாள் பிரயாணம் பண்ணி போகிறாரு போகும்போது பார்த்துட்டின்னா டக்குன்னு அந்த இடத்துல பெரும் வரவேற்க இருக்குது இந்த ராஜாவுக்கு அவருக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது என்னடா அது நம்ம பெருசளவுக்கு வரவேற்கிறாங்களே இங்கே என்ன இருக்குது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்போ அவர் கேட்குறாரு ஏன் உங்கள் சொந்தக்காரர் ஏதாவது மூலமாக தெரிவித்தாங்களா இல்லை உங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது யாராவது வந்து உங்ககிட்ட நான் வரேன்னு சொன்னாங்களா இல்லை அப்போ எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை நாங்களாம் இயற்கை கூட சேர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நாங்கள் காட்டு மனிதர்கள் எங்களுக்குள்ள மன ரீதியான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அவங்க அங்கேருந்து செலுத்துகிறாங்க அதை நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணுவோம் அதை பற்றி நாங்கள் எடுத்து பண்ணுவோம் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அவருக்கு வந்து மனதுடைய தெளிவுகளும் மனதுக்கு உண்டான சக்தியை பற்றி தெரிஞ்சது ஆமாம் மனதுக்குண்டான சக்தி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்னொருத்தரை இன்னொருத்தரை கவரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மனதிற்கு இது மனோவசியம் அப்படின்னு சொல்லுவாள் அதே சமயத்தில் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அந்த இன்டர்வியூவில் போய் சக்ஸஸ் பண்ணணும் ஒரு கணவன் மனைவி இருந்துருக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மன ஒற்றுமை வேணும் நண்பர்கள் இருக்கா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அதே சமயத்தில் நம்ம ஒரு 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 பத்து மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறோம் அந்த மன திடம் மனசக்தி நமக்கு இருந்துன்னு இருக்கணும் ஆக இது அத்தனைக்கும் மனது தான் காரணம் இந்த மனதை வலுப்படுத்துறதுக்கும் அந்த மனதை வைத்து பிற விஷயங்களை கவர்றதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம் மனோசக்தியை கொண்டு ஒரு விஷயத்தை ஜெயிப்பதற்குண்டான ஒரு சக்தியான மந்திரம் இந்த மந்திரம் ஓம் ஹாகினி மனோஹாரிணி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருங்க வெடியே காத்தால் எப்போவுமே நான் சொல்கிறது ஐந்து மணிக்கு மேலே தான் நான் சொல்லுவேன் அதற்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஐந்துக்குள்ளே அந்த மூன்று மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப அதீதமான பலன்களை கொடுக்கும் மூன்று மணியிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே ஜெயிப்பிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் கரெக்டாக பார்த்துட்டோம் ஒரு ஒன்பது மணி ஒம்பது பத்து மணி போல் இந்த மந்திரத்தை உட்காந்து நல்ல கண்ணை மூடின தூங்குறதுக்கு முன்னாடி ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம் இருபதாயிரம் தடவை இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இது ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மந்திரம் ஐம்பதாயிரம் தடவை மாறிச்சுனா இன்னொரு பலன்களை கொடுக்கும் அதே உங்களுக்கு லட்சக்கணக்கான உரு ஏற்றம் பொழுது இது அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதீதமான வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் நீங்கள் என்ன நினைச்சல்னாலும் நடக்கும் அந்த நினைக்கிறது மட்டும் கிடையாது ஒருத்தரை நினைக்கிங்க அவங்க கால் பண்ணுவாங்க ஒருத்தர் நினைப்பீங்க அது அவங்களுக்கு புரிதல் இருக்கும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு இது அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் செயல்படுத்தின ஒரு அற்புதமான வழிமுறைகள்னு சொல்லுவாள் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முழுமையான எண்ணங்களோட இந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே ஜபிக்க 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 தியானம் செய்ய 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 வேலையில் வெற்றி தொழிலில் வெற்றி குடும்பத்தில் வெற்றி போன்று பல்வேறு விஷயங்களில் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம்